கிடைக்கும்னு இருக்கிறத கிடைக்கும் பாட்டி. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ இது என்ன மாயம், ரஜினி முருகன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சப்பியாக இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லீன் ஆகிட்டாங்க. இது அவங்களுக்கு பெருசாக சூட் ஆகல, அதுதானே நல்லா இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு சப்பியாக தான் இருந்தாங்க, சப்பியாக இருந்தால் சப்பியாக இருக்காங்கங்கிறாங்க, மெலிஞ்சா மெலிஞ்சாம் வாங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக, நான் சொல்கிறது மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தால் நம்மளால் வாழவே முடியாது, நமக்காக நம்ம வாழணும். அதே மாதிரி அவங்க ஆக்சுவலாக மிஸ் இந்தியா படம் பண்ணுற டயத்தில் தான் கொஞ்சம் அவங்க லீன் ஆனாங்க. ஆக்சுவலாக லீன் ஆகணும்னு ஆகலை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஹைதராபாத் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஏதோ ஒரு இதுவாச்சு, அதில் ரொம்ப இதுவாயிட்டாங்க. ஒரு 10-15 நாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அழகாக இருக்காங்க நினைக்கிறீங்க கேமராவில்? எப்போவுமே சப்பியாக இருந்தால் ஒரு என்றைக்குமே ஒரு அழகு தானே. சவுத் இந்தியன் கல்ச்சருங்கிறது ஒரு சப்பியாக அழகாக இருக்கிறது தான். இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிற மாதிரி தோணும். தசரா படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து கீர்த்தி சுரேஷ் கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. 20 lakhs மதிப்புள்ள கோல்டு காயினை கீர்த்தி சுரேஷ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டைல் எப்படி, இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் சார் வந்து இயர்லி ஒன்ஸ் நியூ இயர் அப்போ கொடுப்பாங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் சம்பாதிச்சு கோல்டு காயின் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ கீர்த்தி சுரேஷ் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ஒரு காரணம் இந்த கோல்டு காயின் பிளான்? கீர்த்தி வந்து சாவித்ரி படத்தில் எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுத்தா. ஓகே, சாவித்ரி படத்தில் மகாநடி, மகாநடியில் எல்லாருக்கும் கோல்டு காயின், படம் முடிஞ்ச உடனே கொடுத்தா. அவளுக்கே தெரியாது சாவித்ரி அம்மா அது பண்ணுவாங்கன்னு. ஓ ஓகே, அவளுக்கு தோணித்து அவ கொடுத்தா. ஏன்னா அவ எப்போ என்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கிற படமாக இருந்தா நான் அந்த மாதிரி கோல்டு காயின் கொடுப்பேன்னா. அது மாதிரி அடுத்தது வந்து தசராவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு சாவித்ரி மாதிரி எனக்கு ரிலேட்டட் ஆயிருக்கு அந்த படம் எனக்கு அப்படின்னு, மகாநடி மாதிரி ரிலேட்டட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தெலுங்கு படத்துக்கு அவ கொடுத்துருந்தா. மலையாளத்தில் எங்களுடைய வாஷி நடிக்கும் பொழுதும் எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுத்தான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா மலையாளத்தில் நடிக்கிறேன், என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொடுத்துருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் கிளாமருக்கான மீட்டர் ஒரு ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ சில பேர் பார்க்கும்போது இப்போ கீர்த்தி சுரேஷ்லாம் சொல்லுவாங்க, ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் வெரி வெல், ரொம்ப சென்சிபிளாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. இதுவே இப்போ அவங்க ஒரு படத்தில் ரொம்ப கிளாமர் சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது என்ன இவங்க இந்த மாதிரி தானே நடிச்சிட்டு இருந்தாங்க, இவங்க ஏன் கிளாமர் பண்ணுறாங்கன்ற மாதிரி குவெஸ்டன் வருது. So what is glamour to you? நீங்க உட்கார்ந்து பேசுவீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவீங்க. glamourக்கும் sexக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இவங்க கீர்த்தி சுரேஷ் போடுற இந்த dresses எல்லாம் நீங்க வந்து பாம்பே ஆர் லண்டன் அங்கெல்லாம் போனீங்கன்னா இது காமன், எல்லாரும் ரோட்லயே நடந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம பர்டிகுலரா சினிமால எடுத்து காட்டுறோங்கும் பொழுது என்னமோ இப்படி இருக்கிறவங்க இப்படி போடுறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க படித்தது ஃபேஷன் டிசைன் கோர்சஸ் தான் படிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்க. அவங்களாம் அதனுடைய லெவல் இருக்குது. அந்த கிளாமர்லேயும் அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் ஒரு அதுக்காக ஒன்றுமே பண்ணலைனாலும் இதுவாக இருக்காது. ஸோ அது தேவை என்ன உண்டோ அதை ஷீ நோஸ்.